யாக்கோபு 5 அதிகாரம் 14 முதல் 16 வரை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அக்னி அபிஷேகம் பெற்ற வரம் பெற்ற டிவி ஊழியருக்கு போன் செய்வானாக. அவர்கள் டிவி சேட்டலைட் வழியாக தங்கள் வல்லமையை அனுப்ப கடவர்கள். அப்பொழுது வல்லமையுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்க மேகசீனில் சாட்சி எழுதுவேன் என்றும் காணிக்கை அனுப்புவேன் என்றும் பொருத்தனை செய்து ஜபம் பண்ணுங்கள். வரம் பெற்ற ஊழியரின் ஜபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இல்ல, நம்ம எழுதியிருக்கத பண்றது இல்ல, பண்றதை எழுதுனா அப்படி இருக்கும் பார்த்தேன். உண்மையிலேயே வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்க உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபையில உள்ள ஒரு வியாதிப்பட்ட விசுவாசிக்கு ஆவியானவர் வகுத்து தந்த நியமம் இதுதான். உங்களுக்கு வியாதி இருந்துச்சுன்னா உங்க சபையில் உள்ள மூப்பரை வரவழைங்க. வரம் பெற்ற ஊழியர்களை தேடி தேடி ஓடாதீங்க. இந்த ஊழியர் கொஞ்சம் வரம் இருக்கு, இவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவருக்கு வந்து ஹை வோல்டேஜ் இருக்கு, இப்படிலாம் தேடி போகாதீங்க. அது மாத்திரம் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் 16 இருக்கு. நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இது உங்க சபையில காணப்படுதா? ஒருவருக்கு ஒருவர் நீங்க குற்றங்களை அறிக்கை செய்யறீங்களா? அது காணப்படாம நீங்க விசேஷமான சுகமளிக்கிற ஆராதனை வச்சா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். விசுவாசிகளாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். மருமகளை மன்னிக்காத மாமியாரும் மாமியாரை மன்னிக்காத மருமகளும் கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னு சொன்னா அது உலகமாக பொய். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊழியர் ஜெபம் பண்ணா நடக்கும், அந்த ஊழியர் ஜெபம் பண்ணா நடக்கும் அப்படி கிடையாதுங்க. நாம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நடக்கும், இல்லைனா நடக்காது. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஊழியர் வந்து உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாலும் நடக்காது. அன்னைக்கு நான் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராம்ல சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறாரு. பிரியமானவர்களே, அது கடைஞ்சி எடுத்த அக்மார் பொய். அப்படிலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இவங்க என்ன, கர்த்தர் என்ன உங்க வீட்டுல வேலைக்காரரா என்ன? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ஊழியக்காரனும் கர்த்தருக்கு அடிமை. கர்த்தர் எந்த ஊழியக்காரனுக்கு அடிமை கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. சமாதான காரணன் அந்த வீட்டுல இருந்தா அந்த சமாதானம் அவன் தலையில தங்கும், இல்லைன்னா திரும்பி வரும். அது மாதிரிதான், வெறும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம், ஜெபிக்கிறது மாத்திரம் தான் ஊழியனுடைய வேலை. எந்த ஊழியனும் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க முடியாது. நாம ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செஞ்சு, ஒருவர் பாவங்களை ஒருவர் மன்னிச்சு, ஒருவர் ஒருவர் நேசிச்சு, ராஜரீக பிரமாணம்னு சொல்லியிருக்கிறதான ஒருவர் ஒருவர் நேசிக்கிற அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம தேவனிடத்துல கேட்டோம்னா நம்ம வியாதிக்கு விடுதலை உண்டு. இல்லைனா நீங்க தேடி 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 ஓடினாலும் ஒன்றும் நடக்காது. பிரியமானவர்களே, எந்த பூமியில எந்த மூலையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை ஓவர் ரைட் பண்ணி ஜெபிச்சு சுகமாக்குற ஊழியன் கிடையாது.